ஏர்போர்ட்ல சோமா गाइस நீங்களா சார் நீங்களா நீங்க என்ன சார் ஏர்போர்ட்ல இருக்கீங்க எங்க போறீங்க சே போய் வெளிய ஊருக்கு போய்டலாம் ஹலோ गाइस நான் சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்னென்ன பண்றேன் ஃபுல்லா காட்டு போறேன் பாருங்க காட்டுங்க சென்னை ஏர்போர்ட் நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிராமம் அதனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏர்போர்ட் வந்திருக்கேன் கிராமம்ன்றீங்க உங்க கிராம பேர் என்ன தெரிஞ்சிக்கலாமா கிராம ஊர் பேர் வந்து கங்சானி குப்பம் பேரே பயங்கரமா இருக்குங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்தும் ஃபுல்லா சேம் நல்லாவே படிக்கிறான் தேவையில்லாத கண்டுட்டுங்க அது தேவையில்லாத கண்டுட்டுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜோஷி மறந்துட்டேன் ஜோஷி காட்டுங்க நாங்க ஏர்போர்ட் வந்துட்டோம் அந்த பக்கம் ரெண்டு நிக்கி நிக்கி ஃப்ரெண்டு ட்ராப் பண்ண வந்தோம் ட்ராப் பண்ணிட்டோம் கைஸ் இப்போ ஜோஷி காட்டு போறேன் என்னோட பிளாக்ல இவங்க தான் ஸ்மார்ட்டான ஜோஷி அப்பவுமே ஒரு கண் அடிப்பாங்க ஸ்லோமோ தான் இவங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்ல ஒரு ஏர்போர்ட்ல ஸ்லோமோ கைஸ் நீங்களா சார் நீங்களா நீங்க என்ன சார் ஏர்போர்ட்ல இருக்கீங்க எங்க போக போறீங்க போய் வெளியே ஊருக்கு போயிட்டலாம் வச்சேன் எங்க சார் போயிட்டு லண்டனா எங்க லண்டன்ல ரொம்ப நல்லவன் இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டில் எது எதில் வந்திருக்கேன்னா நல்லா பார்த்துக்கோங்க வெண்டோவில் வந்திருக்கேன் ஜெர்மன் டெக்னாலஜி இது சம ஸ்பீடாக இருக்கும் ஜெர்மன் டெக்னாலஜி நல்லா பார்த்து ப்ளூ கலர் நினைக்கிறேன் ஓகே இது பிரசாந்த் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் காருன்னு நினைக்கிறேன் இந்த வெண்டோ அவருக்கு ஜெர்மன் டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஒரு நாள் கூட்டு போயிட்டு ஜெர்மன் டெக்னாலஜியில் கூட்டு போதுங்க சும்மா ஜெர்மன் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே பார்த்து பார்த்து சொல்லுங்க வேலூர் தானே வேலூர் போறோம்டா வேலூர் வந்துட்டோம் வேலூர் வந்துட்டோம் இல்லடா ஏய் சென்னை தான்டா பிரசாந்த் எது இது சென்னை தானே இது ஏய் சென்னை முன்னாடி இது கொட்டிச்சு ஆ பாட்டு திரும்பறானா இல்ல இல்ல டேய் போடா அப்படியே ஏய் சென்னை தான்டா இது ஏய் நம்ம வேலூர் வழி வந்துட்டோம் இது ஃபுல்லா சென்னை கடை ஏய் உனக்கு தெரியும்டா சென்னை என்ன டென்ஷன் பண்ணாதடா டேய் ஜோஷி சென்னை தானே ஃபுல்லா ஆமாடா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கூட ஒரு ஓரளவுக்கு ஸ்டடிஸ் பண்றான் நல்லா வீட்டுல சும்மா ஆன் பண்ணோம்னு சொல்லிட்டு பேசிட்டு உண்மையா சொல்றேன் அந்த இவன் இருக்கான்ல யார் சொல்லு கமல் கமல் ஒரு உரி புடி பாம்பாரு கமல் அவர் பத்தி பேசுறேன் என் ஃப்ரெண்ட் பத்தி பேசுறேன் அவரெல்லாம் லெஜண்ட் ஆனா ஜோஷி இப்போ சென்னை இந்த ஃபுல் வரையுமா வருமா சென்னை ஏ பிரசாந்த் இது ஃபுல்லா வேணும் இதெல்லாம் அந்த கொடியில ஏய் உனக்கு தெரியும்டா டென்ஷன் தெரியும்டா ஏய் உனக்கு தெரியும்டா சென்னை தெரியாதா எத்தனை டைம் வந்திருப்ப தெரியும் பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க கன்ஃபர்மேஷன் மக்களே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கருணப்பட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ நான் ஏன் இப்போ போட்டு பேசி போடுறேன்னா, பிற்காலத்துக்கு கமலோ விஜயோ என் வீடியோ பார்ப்பாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் பேசுவோம். அதுதான் நான் பிரசாந்த். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடு கதை கேட்க போகிறேன் ஜோஷி. அவனை பிரசாந்த் உங்கள் ரெண்டு பேருக்கு ரோட்டில் ஒரு 2000 ரூபாய் நோட்டு இருக்கு, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் 2000 ரூபாய் இருக்கா? எடுத்து பார்க்க வச்சுப்பேன். அப்படி கோயில் உண்டியில் போட்டுருக்கா ஜோஷி? நீ கோயிலில் உண்டியில் போடுறான். ஆனால் நான் என்ன திரும்ப பண்ணுவேன், ரோட்டில் ஓரமாக வச்சுட்டு பாட்டு போவேன். ரோட்டில் ஓடுவான் பார்த்து ஓரமாக வச்சுட்டு என் பாட்டு போவேன். ஏன் எடுக்கணும் பாரு?